வணக்கம். பிரிவு தேசம் செய்திகள் வாசிப்பது நான் மணியரசன். நாட்டில் நடக்கின்ற நிகழ்வுகள் அனைத்தும் உடனுக்குடன் தினந்தோறும் உங்கள் பார்வைக்கு எனது வலையொலி மூலமாக அனைவரும் ஆதரவுங்கள். நன்றி. கொரோனா தொற்று பரவல் காரணமாக மாணவர்கள் நலன் கருதி சிபிஎஸ்இ 12வது வகுப்பு தேர்வுகள் ரத்து. மோடி தலைமையில் நடந்த கூட்டத்தில் முடிவு. கொரோனா தொற்று பரவல் காரணமாக இந்த ஆண்டுக்கான சிபிஎஸ்இ 12வது வகுப்பு தேர்வுகள் ரத்து செய்யப்படுகிறது. நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நமது நாடு கொரோனா வைரஸ் பெருந்தொற்றின் முதல் அலையை விட 2வது அலையில் அதிக அளவிலான பாதிப்பை எட்டியிருந்தது. இதன் காரணமாக மத்திய கல்வி வாரியம் அதாவது சிபிஎஸ்இ நடத்தும் 10வது வகுப்பு மற்றும் 12வது வகுப்பு தேர்வுகள் நடைபெறவில்லை. இத்தேர்வுகள் நடத்தப்படுமா என்ற கேள்வி நாடெங்கும் எதிர்த்தது. இத்துணையில் இப்பொழுது 12வது வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் தமிழக முதல்வர் அவர்கள் 6 நிமிடம் ஓடுகின்ற ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். அதில் விரைவில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், ஊரடங்கை நீட்டித்துக் கொண்டே போக முடியாது என்று கூறியிருந்தார். அது பற்றிய சில தகவல்கள். எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கிறீர்களா? கொரோனா நோய் தொற்று ஒருவிடமிருந்து மற்றொருவருக்கு பரவுகிறது. அதனால் தொற்று தங்கள் மீது பரவாமல் இருக்க ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்ள வேண்டும். அதேபோல் நீங்களும் மற்றவர்களுக்கு பரப்பிவிடாமல் கவனமாக இருக்க வேண்டும். ஒருவரிடம் இருந்து மற்றவர்களுக்கு பரவும் சங்கிலியை உடைத்தாலே கொரோனா பரவலை தடுக்க முடியும். கடந்த 24ஆம் தேதி முதல் 7 நாட்களுக்கு தலைவர்களற்ற முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. மேலும் 7 நாட்களுக்கு தலைவர்களற்ற முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட 24ஆம் தேதி முதல் சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் கொரோனா பரவல் படிப்படியாக குறைந்து வருகிறது. சென்னையில் 7000 வரை எட்டிய பாதிப்பு இப்பொழுது 2000ஆக குறைந்துள்ளது. இன்னும் ஒரு சில நாட்களில் முழுமையாக குறைந்துவிடும். கோவை உள்ளிட்ட மேற்கு மண்டலங்களில் கடந்த வாரத்தில் அதிகமாகியுள்ளது, கடந்த 2 நாட்களுக்கு குறைந்து கொண்டே வருகிறது. எனவே கொரோனாவை முழுமையாக கட்டுப்படுத்த முழு ஊரடங்கை தவிர வேறு வழி இல்லை என்பதை அனைவரும் உணர வேண்டும். அதே சமயத்தில் முழு ஊரடங்கை நீடித்து கொண்டே செல்ல இயலாது என்று கூறி தன்னுடைய காணொலியை விரிவாக பேசியுள்ளார். அந்த காணொலி என்பது புலிகள் தேசம் வலைவழியில் இன்று வெளியாக இருக்கிறது. மத்திய மந்திரி ரமேஷ் பொக்ரியால் அவர்கள் மீண்டும் மருத்துவமனை அனுமதி. மத்திய கல்வி மந்திரி ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கடந்த 21ஆம் தேதி கொரோனாவால் பாதிக்கப்பட்டார். சிகிச்சை பிறகு குணமடைந்தார். இந்நிலையில் கொரோனாவுக்கு பிந்தைய உடல்நிலை கோளாறு காரணமாக மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் மிகவும் வீழ்ச்சி. பாசிபுரம் எச்சரிக்கை. மிக மோசமான நிலையில் நாட்டின் பொருளாதாரம், நிபுணர்களின் ஆலோசனையை மத்திய அரசு கேட்க வேண்டும். ப. சிதம்பரம் அவர்கள் பரபரப்பு பேட்டி. நாட்டின் பொருளாதாரமானது மிகவும் மோசமான நிலையில் உள்ளது, நிபுணர்களின் ஆலோசனைகளை மத்திய அரசு கேட்க வேண்டும் என்று ப. சிதம்பரம் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். கொரோனா காலத்தில் மூடப்பட்ட பள்ளிகள், அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் படிக்கின்ற மாணவர்கள், 1 முதல் 8வது வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி எனவும், ஊரடங்கு முடிந்த பிறகு பள்ளிகள் திறப்பு குறித்து தெரிவிக்கப்படும் எனவும் தொடக்க கல்வி இயக்குனர் அவர்கள் கூறியுள்ளார். கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகின்ற காரணத்தால் பள்ளிகள் கடந்த கல்வியாண்டு முழுவதும் ஆன்லைன், வாட்ஸ்அப் மற்றும் கல்வி தொலைக்காட்சி மூலமாக பாடங்கள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து நோய் தொற்றின் தாக்கம் குறையாததால் 9வது வகுப்பு மாணவர்களுக்கு இறுதி தேர்வும், SSLC மற்றும் +1 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வும் நடத்தப்படாமல் அனைவரும் தேர்ச்சி என்று அறிவிக்கப்பட்டது.
ப்ளஸ் டூ பொதுத்தேர்வு மதிப்பெண் உயர்கல்வி சேர்க்கைக்கு மிகவும் முக்கியம் என்பதால் தேர்வுக்கான கட்டாயம் நடைபெறும் எனவும் அதற்கான அட்டவணை என்பது இன்னும் சில நாட்களில் வெளியேறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி எனவும் அவர்களுக்கான பள்ளி திறப்பு தேதி என்பது பின்னர் அறிவிக்கப்படும். கொரோனா தொற்றுக்கான ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் அவர்களுக்கான பள்ளி திறப்பு தேதி என்பது அறிவிக்கப்படும் என தொடக்க கல்வி இயக்குனர் அவர்கள் கூறியுள்ளார். கொரோனா தொற்று பரவல் மிகவும் தீவிரமாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் லேசான தொற்று இருந்தால் வீட்டில் தனிமைப்படுத்த வேண்டும். கொரோனா நோயாளிகளுக்கான 3 வகையான சிகிச்சை முறைகளை பிரித்து வைத்து திருத்தப்பட்ட சிகிச்சை முறையை மேற்கொள்ள தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அது குறித்த முழு விளக்கங்கள் நமது வலைவலியில் இன்று சரியாக ஒரு இந்த காணொலி வெளியாகிய 1.5 மணி நேரத்தில் வெளியாக இருக்கிறது. அனைவரும் சென்று வந்து பாருங்கள். கட்டாயமாக ஒரு தெளிவான உரை உங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. வாடகை வாகன ஓட்டுநர்களின் கடன் தவணைகளை வசூலிக்க 1 ஆண்டு அவகாசம் தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்தவர் சீமான் அவர்கள் கோரிக்கையிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக வாடகைக்கு வாகனங்களை இயக்கும் தொழில் புரிவோரும் அதில் பணிபுரிவோரும் அதில் உதவியாளராக பணிபுரிவோரும் அனைத்து தரப்பட்டினரும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தினக்கூலிக்கு வாகனங்களை இயக்கி வந்த வாடகை வாகன ஓட்டுநர்கள் தங்களது வாகனங்களுக்கான மாதத்தவணைகளை கட்டக்கூட முடியாத நிலையில் திணறி வருகிறார்கள். இந்த நிலையில் வங்கிகளும் தனியார் நிதி நிறுவனங்களும் வாடகை வாகனங்களுக்கான கடன் தவணையினை உடனடியாக செலுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது சிறிதும் மனிதத்தன்மையற்ற செயலாகும். எனவே தமிழக அரசு வாடகை வாகன கடனுக்கான மாதத்தவணைகளை அடுத்த ஆண்டு மே மாதம் வரை கட்டாயப்படுத்தி வசூலிக்கக்கூடாது எனவும் இந்த உத்தரவானது வங்கிகளுக்கு மட்டுமின்றி சிறு குறு நிதி நிறுவனங்களுக்கும் தனியார் நிதி நிறுவனங்களுக்கும் பொருந்தும் எனவும் தீர்ப்பினை அதாவது ஒரு திட்ட அறிக்கையினை வெளியிட வேண்டும் என நாம் தமிழ் ஒருங்கிணைப்பாளர் சீமானவர் கூறியுள்ளார். மேலும் தமிழகத்தில் வணிக ஓட்டுநர் உரிமம் அல்லது ஓட்டுநர் உரிமம் வைத்துள்ள அனைத்து வாடகை வாகன ஓட்டுநர்களுக்கும் துயர் துடைப்பு நிதியாக ரூபாய் 10,000 வழங்க வேண்டும் எனவும் அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் குறைந்தபட்சம் அடுத்த ஓராண்டு காலத்திற்கு சுங்க கட்டணம் வசூலிக்கக்கூடாது அதுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் இந்த நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளார். மக்களே, இது போன்ற உண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எனது வலையை ஆதரிங்கள். நான் உங்கள் மணியரசன். நன்றி, வணக்கம். புலிகளின் தேசம் என்றும் உங்களோடு.